அன்பான வீவர்ஸ், ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. முடை வெட்டு கிழங்கு சூப் பேப்பரும் பார்க்கலாம் வாங்க நம்ம கிச்சனுக்கு. இது வந்து ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும், சைவ ஆட்டுக்கால் கூட சொல்லலாம். இந்த கிழங்கு வந்து எல்லா இடங்களையும் கிடைக்காது, மலை பிரதேசங்கள்லாம் கிடைக்கும். அதாவது மலைகளில், பாறைகளில், ரெண்டும் பாறைகளுக்கு இடையில தான் இந்த கிழங்கு வளரும், எல்லா இடங்களையும் வளராது. அதனால அந்த பாறைகளுக்கு இடையில வளர்றதுனால நம்ம முழங்கால் மூட்டு சேர்ற இடத்துல உள்ள பசிச்சத்துக்கு இது நல்ல சத்து கொடுக்கும். அதனால இதை அடிக்கடி நம்ம இடையில உணவுல சேர்த்துக்கும் போது நமக்கு கால் வலி போய் நம்ம நடக்கும்போதெல்லாம் நமக்கு நல்ல சத்து கிடைக்கும், கால் வலி வராது. இது வந்து நான் எங்க சிறுமலைங்கிற ஊருக்கு போயிருக்கும் போது அங்கிருந்து இந்த கிழங்கு வாங்கிட்டு வந்தோம். நான் ரெண்டு தடவை சூப் போட்டு சாப்பிட்டேன், இப்ப மறுபடியும் மூணாவது முறையை சாப்பிட போறேன். அதை உங்களுக்கு வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். இந்த அளவு எடுத்துக்கிட்டா போதும், இதை தோல்லாம் சீயும்போது நமக்கு ஓரளவு வரும். இதுக்கு மற்ற சேர்மனங்கள்லாம் சேர்த்து சூப் செய்யலாம். இதை முதல்ல சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் முடி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த முடி மாதிரி இருக்கிறதுனால தான் இதை வந்து சைவ ஆட்டுக்கான்னு சொல்லுவாங்க. ஆட்டுக்கால் வாங்கி அதை சீச்சு சூப்பு போடுறதுக்கு நமக்கு லேட் ஆகும், நிறைய செலவும் ஆகும். இது அரை கிலோ கிழங்கு 50 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தோம். அதனால இதுலேயே நம்ம இதை வந்து ஒரு 6 பேர் சூப் போடுற அளவுக்கு நான் செய்கிறேன். இதை சுத்தம் பண்ணிக்கலாம். சோளெல்லாம் எடுத்துட்டு 2 பீஸாக கட் பண்ணிட்டேன். இதை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாம், மறுபடியும் வாஷ் பண்ணிக்கலாம். எடுத்தாச்சு. இருக்கு கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம். நம்ம எந்த அளவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன இஞ்சி துண்டு, 4 பூண்டு பல், 1 பச்சை மிளகாய், கருவேப்பில. இதை என்ன செய்யணும், உரலில் போட்டு எல்லாத்தையுமே நம்ம இடித்து எடுத்துக்கணும். முதல்ல இஞ்சி, இஞ்சியை தட்டி எடுத்துக்கணும். இஞ்சி, பூண்டு, கிழங்கு, சீரகம், மிளகு எல்லாத்தையுமே இடித்தாச்சு. இதெல்லாம் நர நரந்தான் இருக்கும், ரொம்ப தூளாக வேண்டாம், இந்தளவுக்கு இடித்தாலே போதும். இப்போ சூப் செய்யலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் சட்டியில். இதில் இஞ்சியை சேர்த்துருவோம். அடுத்து பூண்டை சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு நல்லா வெந்துருச்சு, இப்போ இடித்து வச்சுக்குள்ள கிழங்கு அதை சேர்த்துருவோம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், சீரகம் இடித்து வச்சோம்ல சீரகத்தூள், அதையும் சேர்த்துடலாம். கீறி வச்ச பச்சை மிளகாய், கருவேப்பில. இப்போ சின்ன வெங்காயம், அதிக நேரம் வதக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் லேசாக அந்த எண்ணெயில் வதக்கினாலே போதும். வதக்கியாச்சு, இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு செம்பு நிறைய தண்ணி ஊற்றுறேன், தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். எல்லாம் சேர்த்தாச்சு. சூப்பு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு, ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கு பிறகு இறக்கி சாப்பிடும். சூப் அடுப்பில் வச்சு 20 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு, இப்போ பார்க்கலாம். நல்லா கொதித்து வத்திருச்சு, சரியான அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம தூள் பண்ணி வச்சோம்ல மிளகுத்தூள், அதை சேர்த்துருவோம். கொஞ்சம் கொத்தமல்லி கீரையும் சேர்த்துருவோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அஞ்சு நிமிஷம் மூடி இருக்கட்டும், 5 நிமிஷத்துக்கு பிறகு சாப்பிடுவோம். மிளகுத்தூளும் மல்லிக்கீரையும் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போ சூப்பர் சாப்பிட்டு பார்க்கலாமா? கமகமான்னு வாசனையா, நிஜமான ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியே நல்ல வாசமானமாக கமகமான் இருக்கு, இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இதை அப்படியே வடிகட்டியும் எடுத்து சாப்பிடலாம், சும்மாவே நம்ம சாப்பிடலாம். நல்லா சூடாக இருக்கு. தட்டில் ஊற்றி கொஞ்சமாக சாப்பிடுவோம்.
வாசம் மனம் எல்லாம் கமகமானு நிஜமான ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப சத்துன்னு சொன்னதுனால நானும் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். வீட்டில் எல்லாருக்கும், அதாவது இப்போ சாயங்காலம் டீ குடிக்காமல் எல்லாருக்குமே இந்த சூப்பு தான் கொடுக்க போகிறேன். எல்லாருமே சாப்பிட்டோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு கருப்பு உளுந்து பாயசம்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுவும் நான் அடிக்கடி சாப்பிட்டுட்டே வருவேன். கவுனி அரிசி சேர்த்தியெல்லாம் சாப்பிட்டுட்டு வருவேன். இதுவும் இந்த மாதிரி நம்ம போகிற இடங்கள்ல கிடைக்கிறதுனால வாங்கிட்டு வந்து இதே இடையில நம்ம கிடைக்கிற நேரம் சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்ல சத்தானது. அதுக்கு மேலே இந்த கிழங்கு வந்து 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுன்னு சொன்னாங்க. இதை இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் மணல் போட்டு மேலே இதை அப்படி பதிச்சு வச்சு அப்பப்போ கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிக்கிட்டே இருந்தமாக்கும் சீக்கிரம் கெட்டு போகாது. 6 மாதத்துக்கு சும்மா இருக்குமா? இப்போ இது வாங்கிட்டு வந்து ஒரு 20 நாள் இருக்கும். அதனால 20 நாள் அளவுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட கெட்டு போகாமல் அப்படியே இருக்குது. ஆனால் உங்களை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுற வரைக்கும் தண்ணியை தெளித்து இதே மாதிரி வச்சுக்கிறீங்க. அதுக்கு மேலே சூப்பு போடும்போது நீங்கள் இதுக்கு புளி, எலுமிச்சம்பழச்சாறு, தக்காளி எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. அதான் இந்த மாதிரி கிழங்கு வகையில் நம்ம மருத்துவ குணத்தோடு சாப்பிடும்போது கட்டாயம் புளி, எலுமிச்சம்பழம், தக்காளிலாம் சேர்க்கக்கூடாது. நான் ஏற்கனவே வீடியோஸ் கூட போட்டிருக்கேன், பச்சை இலை மருந்துலாம் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். அதே மாதிரி சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது நமக்கு இதோட போன நமக்கு பூரணமாக கிடைக்கும். இதே பக்கத்துக்கு நீங்களும் செஞ்சு எல்லாரும் வீட்டில் சாப்பிடுங்க. எல்லாருக்குமே கால் வலி இல்லாமல் நல்ல சுகமாக இருக்கலாம். இறைவன் நாடினால் இன்னொரு பொதுவாக இவனோடு சந்திக்கிறேன். நன்றி.